ஸ்வதர்மத்துடன் கடமையை செய் என்று கூறும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு அருளிய பகவத்கீதையின் இறுதி அத்தியாயத்தின் 47வது ஸ்லோகம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவநியதம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். இந்த ஸ்லோகத்தை பாடியவர் திருமதி ஸ்ரீலதா சிவகுமார் அவர்கள். பகவான் கூறுகிறார், அர்ஜுனா, நன்கு கடைபிடிக்கப்பட்ட பிறரது தர்மம் சிறந்ததா என்று என்னை நீ கேட்டால், அதைவிட குணக்குறை இருந்தாலும் விவேகத்துடன் நன்கு ஆராய்ந்து உள்ளார்ந்த இயல்புடன் ஏற்படும் தர்மமே ஸ்வதர்மமாகும். அப்படிப்பட்ட ஸ்வதர்மத்துடன் செய்யக்கூடிய கர்மம் ஒரு மனிதனை நிச்சயமாக பாபத்தில் அவனை சென்று சேர்க்காது, அவன் பாபம் அடைவதில்லை. எப்படி என்றால், ஒரு நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகிறது, சில நேரம் கழித்து அதன் மேல் புகைமண்டலம் படியலாம். அப்படி புகைமண்டலம் படியும் பொழுது அந்த நெருப்பின் நிலை, அதனது வெப்ப சக்தி நிச்சயமாக குறையாது. ஆக ஸ்வதர்மமும் கடமையும் இரண்டர கலந்தது. கர்மம் நிச்சயமாக ஒருவனை பாபத்தில் ஆழ்த்துவதில்லை. பிறகு எது என்று கேட்டால், சுயநலம், அகங்காரம், மமதை, கர்ம பலன் இவற்றுடன் செய்யக்கூடிய ஒரு கர்மமே ஒரு மனிதனை பாபத்தில் ஆழ்த்துகிறது. அவனவனது கர்மத்தை அவனவன் செம்மையாக ஆத்ம திருப்தியுடன் செய்தாலே அது ஸ்வதர்மமாகும். எப்படி? ஒரு மாணவன் கற்றுக்கொள்வது, ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுப்பது, ஒரு பக்தன் பக்தியுடன் இருப்பது, ஒரு சேவகன் சேவை செய்வது, இது அவரவரது கர்மங்கள். அந்தந்த கர்மங்களை அவரவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்கள் மேன்மையடைகிறார்கள். எந்த காலத்திலும் எந்த கர்மத்தாலும் ஒருவன் பாபத்தை அடைவதில்லை என்கிறார். இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு விவசாயி சேற்றில் இறங்கி அவன் பயிர் செய்கிறான். நாம் சேற்றில் இறங்கிவிட்டோமே, நமது உடல் அழுக்காகிவிட்டதே என்ற ஒரு குறை இருக்கலாம். ஆனால் அவன் செய்யும் கர்மத்தால் மனிதனுடைய பசி ஆறுகிறது என்ற ஆத்ம திருப்தி அவனுக்கு ஸ்வதர்மமாகிறது. அப்படிப்பட்ட ஸ்வதர்மம் இருக்கும்பொழுது அவனுக்கு சுயநலம் ஏற்படுவதில்லை, அவன் அதனால் மமதை அடைவதில்லை, அகங்காரம் அடைவதில்லை, அவனிடம் கர்ம பலன் எதிர்பார்ப்பதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதன், அதாவது தான் மனித பிறவி எடுத்தோம், மனித நேயத்திற்காக நாம் வாழ்கிறோம் என்ற ஒரு நினைவு என்றும் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். இதுவே ஸ்வதர்மமாகும். தனது தர்மம் பலவிதத்தில் ஆராயப்பட்டு விவேகத்துடன் அது சிறந்தது, சில குறைகள் இருந்தாலும் அவை சிறந்தவை என்று எந்த மனிதன் அவன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்படிப்பட்டதே ஸ்வதர்மமாகும். ஸ்வதர்மமும் கர்மமும் இணைகின்றன தவிர, கர்மமும் அவனுடைய மற்ற தீய குணங்களும் இணைவதில்லை. இவை வேறு, அவை வேறு என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் எடுத்துரைக்கிறார். இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்திய வரலாற்றில் சுவாமி விவேகானந்தர், அவர் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தார். அவருக்கு சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம். அதனால் அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி அவர் துறவரம் பூண்டார். அந்த சமயத்தில் அவருடைய தந்தை இறக்க அவரது குடும்பம் வறுமையில் வாடியது. குறைதான், குணக்குறை ஏற்பட்டாலும் அதனால் அவர் இந்த துறவரத்தை விட்டுவிடவில்லை. அவர் ஆன்மீகத்திற்காக அவர் ஒரு தேடல் ஏற்படுத்தி கொண்டார். பல ரிஷிகளை சந்தித்தார், பல முனிவர்களை சந்தித்தார். இறுதியில் அவருக்கு ஆத்ம திருப்தி ஏற்பட்டது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்தபோது. அதன் விளைவால் அவர் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகி அவர் இந்த பாரத தேசத்தின் முழுவதும் பயணம் செய்தார். பல நாட்கள் பசியுடன் அவர் உறங்கியிருக்கிறார். ஒருமுறை அவர் குமரிமுனைக்கு வந்தபோது அவர் கடலில் நீந்தி ஒரு பெரிய பாறையில் அமர்ந்து 3 நாட்களுக்கு உணவு அருந்தாமல், நீர் அருந்தாமல் அவர்
தொடர்ச்சியாக தியானம் செய்தார். அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் அவரது குருவின் காலத்திற்கு பிறகு அவர் அமைத்ததுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் என்று நாம் சொல்கிறோம். ஆக ஒருவன் தனது கர்மத்தை அவன் ஸ்வதர்மமாக எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது எந்தவித சுயநலமும் இல்லாமல் இருந்தாலே அவன் பெறுவது மேன்மை. நிச்சயமாக அவன் அதனால் பாபம் அடைவதில்லை என்பதை இந்த ஸ்லோகத்தில் ஸ்வதர்மமும் கர்மமும் எவ்வாறு இணைகின்றன என்பதை விரிவாக பகவான் நமக்கு எடுத்துரைக்கிறார். அது எல்லோருக்கும் வணக்கம்.